தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமீன். இன்று மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமை, நம்முடைய அன்னையினுடைய நினைவு நாள். இந்த நாளிலே அன்னை வழியாக நாம் நம்முடைய குடும்பத்தில் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கும் நன்றி செலுத்துவா. அன்னையுடைய கரங்களிலே பாதத்திலே நம்மையும் குடும்பங்களை ஒப்புக் கொடுப்பா. நம்முடைய அன்பு தாய் நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ நல்ல விஷயங்களை தன் மகன் மூலமாக நமக்கு பெற்று தந்திருக்கிறாங்க. உடல்நிலை சரியில்லாத போது, பல்வேறு விதமான பொருளாதார நெருக்கடியோடு கஷ்டப்பட்ட பொழுது, நம்முடைய பிள்ளைகள் படித்து தேர்வு எழுதிய பொழுது நம்முடைய அன்பு அன்னை நமக்காக பரிந்து பேசியிருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் ஜோமால ஒப்பு கொடுத்து ஜெபிச்சிருக்கிறோம். இந்த நாளில் அன்னைக்கு அம்மா நீ வாழ்க, தாய நீ வாழ்க. அம்மா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுது எனக்காக, என் குடும்பத்திற்காக, என்னுடைய பிள்ளைகளுக்காக, என்னுடைய கணவனுக்காக, என் மனைவிக்காக, என்னுடைய பெற்றோருக்காக பரிந்து பேசுகமா என்று வாஞ்சியோடு அன்னையுடைய கரங்கள் நம்மை ஒப்புக் கொடுப்பா. திருப்பாடல் 85:8 ஆண்டவர் தம் மக்களுக்கு நிறைவாழ்வை வாக்களிக்கின்றார். கடவுள் தம்முடைய மக்களுக்கு, தம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைவான வாழ்வை வாக்களிக்கிறார். கடவுள் நம்மை ஒருபோதுமே கைவிடவே மாட்டார். ஒவ்வொரு நாளும் தன்னுடைய பிள்ளைகள் என்ன பெறணும் என்பதில் கண்ணும் கருத்துமாக அக்கறை கொண்டு நம்மை அபரிவிதமாக ஆசுவித்து அவருடைய வழியில வழிநடத்திக் கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய இறக்க பிறகு நினைச்சு நாம் நன்றி சொல்வோம். இது இந்த நாளில் மத்திய நட்சத்திரம் 9:14-17 அக்காலத்தில் யோவானின் சீடர் இயேசுவோடு வந்து, நாங்களும் பரிசேயரும் அதிகமாக நோன்பு இருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்றனர். அதற்கு இயேசு அவளை நோக்கி, மணமகன் தங்களோடு இருக்கிறவரை மனவிருந்தினர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா? மணமகன் அவர்களை பிரிய வேண்டிய காலம் வரும், அப்பொழுது அவர்களும் நோன்பு இருப்பார்கள். மேலும் எவரும் பழைய ஆடையில் புதிய துணியை ஒட்டு போடுவதில்லை, ஏனில் அந்த ஒட்டு ஆடையை கிழித்துவிடும், கிழிசலும் பெரியதாகும். அதே போல பழைய தோற்பைகளில் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை, ஊற்றி வைத்தால் தோற்பைகள் வெடிக்கும், மதுவும் சிந்தி போகும், தோற்பைகளும் பாழாகும். புதிய மதுவை புதிய தோற்பைகள் தான் ஊற்றி வைப்பர், அப்போது இரண்டும் வீணாய் போகா என்றார். தன்னுடைய சேவலை ஒரு மனிதன் சண்டைக்காக பயிற்சி கொடுக்க விரும்பினான். சேவல் சண்டைக்கெல்லாம் பயிற்சி போன ஒரு மனிதனை தேடி கண்டுபிடித்தவுடன் தன்னுடைய சேவலை அந்த மனிதனிடம் கொடுத்து, எந்த சேவலும் இந்த சேவலை வில்லாதவாறு பயிற்சி கொடுக்குமாறு அந்த மனிதனை கெஞ்சி கேட்டுக்கொண்டான். 15 கழித்து வர சொன்னார் பயிற்சி கொடுக்க வேண்டிய அந்த நபர். இவனும் அந்த சேவலை தேடி 15 கழித்து சென்றான். புழுதியை புரட்டுகிறது எடுத்து செல்லாமா? இல்லை, ஒரு மாதம் கழித்து வா என்று சொன்னார். ஒரு மாதம் கழித்து சென்றான். இப்பொழுது முன்னால் இருந்ததை விட சாதுரியமாக கொஞ்சம் குக்குரித்து சென்றது அந்த சேவல். இப்போது இந்த சேவலை எடுத்து செல்லாமா என்று கேட்ட பொழுது, ஒரு மாதம் கழித்து வா என்று மறுபடியும் சொன்னார். 15 கழித்து செல்கிறான். அவனுக்கு அதிர்ச்சி காத்திருக்கிறது. அந்த சேவலோ அமைதியாக ஒரு இடத்துல உட்கார்ந்திருந்தது. என்னடா இது, சேவலை சண்டையிடுவதற்கு கொடுத்தேன், இப்படி சாப்பிடுவதற்கு போல இருக்கிறதே என்று எண்ணிக்கொண்டு பயிற்சி கொடுத்தவரிடம், என்னுடைய சேவல் சண்டைக்கு தயாரா, நான் எடுத்து செல்லாமா என்று கேட்ட பொழுது, ஆம் நீ எடுத்து செல்லலாம் என்று சொல்ல அந்த மனிதனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. சேவல் இப்படி அமைதியாக இருக்கிறது, சாதுவாக நடக்கிறது, சண்டைக்கு தயாராக இருக்குது என்று சொல்கிறீர்கள், அப்போது பயிற்சி கொடுத்து சொன்னார். இப்போதுதான் உன்னுடைய சேவல் பயிற்சி பெற்று பக்குவ நிலை அடைந்திருக்கிறது என்று அந்த பயிற்சி கொடுத்தவர் சொன்னாராம். அன்புக்குள்ளே தம்மையை தாழ்த்துவதுதான் உண்மையான நோன்பு. மன அமைதியிலே தன்னையே ஒருமுகப்படுத்தி நம்மையை தாழ்த்தி கடவுளிடம் வருவதுதான் உண்மையான நோன்பு என்று இந்த நட்சத்திர வாசகத்திலே ஈஸ் ஆண்டவர் சொல்கிறார். இந்த நட்சத்திரத்திலே நோன்பை பற்றி தெள்ள தெளிவாக சுட்டி காட்டுகிறார். நோன்புனா என்ன, நோன்பு என்றால் என்ன என்ற விஷயத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெள்ள தெளிவாக குறிப்பிடுகிறார். இந்த வாசகத்தை வாசிக்கிற பொழுது இயேசு ஆண்டவர் நோன்பை எதிர்ப்பது போல தோணும். ஆனால் உண்மையான அர்த்தம் என்னவென்றால், சற்று ஆழமாக சிந்தித்தால் தான் நமக்கு புலப்படும். குறிப்பாக யாவே கடவுள் மோசே வழியாக கொடுத்தது 10 உங்களுக்கு தெரியும். அதில் 3 கட்டளை, விடுதலை பெண்ண புத்தகம் 20 8 வசனத்தில், ஓய்வு நாளை கடைபிடிப்பதிலே
கருத்தாயிரு. இதுதான் மூன்றாவது கட்டளை. மக்களின் நலனுக்காக இந்த கட்டளையை கொடுத்தார். என்ன நலன்? அந்த இஸ்ரேல் மக்களிடத்திலே அடிமைகளும் கால்நடைகளும் வேலை வாங்கப்பட்டார்கள். அந்த ஒரு நாள் அந்த மக்களுக்கும் கால்நடைகளுக்கும் ஓய்வு வழங்கவே இந்த சட்டத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் இஸ்ரேல் மக்கள் இந்த சட்டங்களை மாற்றி சேர்த்து நீக்கி 10 கட்டளைகளை 613 சட்டங்களாக மாற்றினார்கள். உதாரணமாக அந்த மக்களை எப்படி கசக்கி புனிந்தார்கள் என்று ஒரே ஒரு உதாரணத்தை நாம் பார்ப்போம். எண்ணிக்கை புத்தகம் 15:32-36 வரை இறைவாத்திலே இந்த ஓய்வினாலே கடைபிடிப்பதிலே கருத்தாயிரு, அதுதான் சட்டம். ஆனால் இவர்கள் இந்த சட்டத்தை எப்படி தன்வசப்படுத்திக் கொண்டு மக்களை எப்படி கசக்கி புனிந்தார்கள் என்பதற்கு ஒரே உதாரணம், ஓய்வு நாளிலே ஒரு மனிதன் 10 அடி தூரத்துக்கு மேல் நடக்கக்கூடாது, அதுதான் சட்டம். ஓய்வு நாளிலே ஒரு மனிதன் 10 அடி தூரத்துக்கு மேல் நடக்கக்கூடாது, அதுதான் சட்டம். அவர்கள் மாற்றி அமைத்த சட்டம், ஒரு மனிதன் ஓய்வு நாளிலே 10 அடி தூரத்துக்கு சென்று விரவு பொறுக்கிறான், பாவம் செய்யவில்லை, அந்த மக்கள் பார்க்கிறார்கள், இவன் சட்டத்தை புறக்கணித்து விட்டான் என்று சொல்லி அவனை கல்லால் இருந்து கொண்டு விடுகிறார்கள். எவ்வளவு மோசமான சட்டம் பாருங்கள். அதன் அடிப்படையில் தான் நோன்பு பற்றி அந்த சட்டமும் இருந்தது. லேவியர் ஆகமம் 16:29 வசனத்திலே நோன்பு இருந்து நீங்கள் பாவக்கழுவாய் நிறைவேற்ற வேண்டும். இதுதான் நோன்பினை பற்றிய சட்டம். ஆனால் அவர்கள் இந்த நோன்பினை வித்தியாசமாக பார்க்கிறார்கள். யோவானின் சீடர்கள் இயேசுல வந்து நாங்களும் பரிசேயர்களும் நோன்பு இருக்கிறோம், உம்முடைய சீடர்கள் நோன்பு இருக்கவில்லை என்று ஆதங்கப்படுகிறார்கள். இருந்தால் சட்டம் அந்த அளவுக்கு அவர்களை அடிமைப்படுத்தியது. குறிப்பாக பழைய ஏற்பாட்டு புத்தகத்திலே இந்த நோன்பு பல்வேறு விதத்திலே பல்வேறு விதங்களிலே வடிவம் பெறுகிறது. முதலாவதாக நோன்பு என்பது மனமாற்றத்தின் அடையாளம். யோபேல் 1:14 நோன்பு மனமாற்றத்தின் அடையாளம். அருமையாக சொல்வார், உங்கள் உடைகளை கிழித்துக் கொள்ளாதீர்கள், உங்களுடைய உள்ளங்களை கிழித்துக் கொண்டு என்னிடம் திரும்பி வாருங்கள். இரண்டாவதாக நோன்பு என்பது துக்கத்தின் மனமாற்றத்தின் வெளிப்பாடு. 1 சாமுவேல் புத்தகம் 31:13 இது துக்கத்தின் வெளிப்பாடு. சவுல் மன்னன் தன்னைத்தானே வாளால் வெட்டி தற்கொலை செய்து கொள்கிறார். சக வீரர்கள் வலிமை மிக்க வீரர்கள் சவுலை அடக்கம் செய்துவிட்டு நோன்பு இருக்கிறார்கள். இது துக்கத்தின் வெளிப்பாடு, மனமாற்றத்தின் வெளிப்பாடு. மூன்றாவதாக நோன்பு இருந்து தாழ்ச்சியாக இருந்தவர்கள் வெற்றி பெறலாம் என்று நம்பினார்கள். நோன்பு இருந்து தங்களையே தாழ்த்தி கொண்டால் வெற்றி பெறலாம் என்று நம்பிக்கை இருந்தது. யூதித்து புத்தகம் 4:9 அந்த இஸ்ரேல் மக்களை கங்கணம் கட்டி கொண்டு அழிக்க அந்த படை தளபதி அழைகிறான். அப்போது அந்த இஸ்ரேல் மக்கள் நோன்பு இருந்து மன்னாடி தங்களையே தாழ்த்தி கொண்டதால் யூதித்து வெற்றி பெற்றார் என்று யூதித் புத்தகம் 4:9 வாசிக்கிறமாக இந்த நோன்பை வெற்றியின் அடையாளமாக மக்கள் பார்த்தார்கள். அடுத்ததாக நீதி தலைவர் புத்தகம் 20:6 இஸ்ரேல் மக்கள் போரிடுவதற்கு முன்பாக போருக்கு செல்வதற்கு முன்பாக நோன்பு இருந்து தங்களையே தாழ்த்தி கொண்டு அவர்கள் நோன்பு இருக்கிறார்கள். ஆக மனமாற்றத்தின் துக்கத்தின் வெற்றியின் வெளிப்பாடாக பழைய ஏற்பாட்டு நோன்பு பார்க்கப்பட்டது. அதே போல புதிய ஏற்பாட்டிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நோன்புக்கு எதிரானவர் போல தோன்றும். ஏன் மனுமகனும் உயிரோடு இருக்கவரை நோன்பு இருக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்வதை நான் பார்க்கிறேன். ஆனால் நோன்பின் வல்லமையை இயேசு சொல்வதை மாற்றி 9:29 பார்க்கிறோம். சீடர்கள் இயேசு வந்து கேட்கிறார்கள், ஆண்டவரே எங்களால் இந்த பேயை ஓட்ட முடியவில்லையே என்று கேட்டபோது இயேசு ஆண்டவர் சொன்ன அந்த பதில் நோன்பினுடைய முக்கியத்துவத்தை சுட்டி காட்டுகிறது. இறை வேண்டினாலும் நோன்பினால் அன்றி பேயை ஓட்ட முடியாது. ஆக நோன்பினுடைய மத வல்லமையை இயேசு ஆண்டவர் அழகாக சுட்டி காட்டுகிறார். அதே சமயத்தில் மத்தேயு நற்செய்தி 4:2 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சோதனைகளை மேற்கொள்வதற்கு முன் 40 இரவும் 40 பகலும் நோன்பு இருந்ததாக நான் வாசிக்கிறோம். இவ்வளவு உண்மைகளை நான் விவரத்தில் பார்க்கிறேன். ஆனால் இவை எல்லாவற்றையும் விட மேலாக ஆண்டவர் விரும்புவது இணை சொட்ட நூல் 10:12 உன் கடவுளாய் ஆண்டவருக்கு முழு இதயத்தோடு நீ பணிந்து அன்பு செய்து வாழ்வாயாக. இதையன்றி கடவுள் எதையுமே எதிர்பார்க்கவில்லை. அன்பாதவளே, தன்னையை தாழ்த்தி அன்பு செய்வதுதான் உண்மையான நோன்பு. அன்னை மரியாள் நம்முடைய அன்பு தாய் தன்னையை தாழ்த்தி உண்மையாக மற்றவரை நேசித்தார், அதுதான் உண்மையான நோன்பு என்பதை தன்னுடைய வாழ்க்கையிலே அன்னை மரியாள் நம்முடைய அன்பு தாய் வாழ்ந்து காட்டியிருக்கிறார். எப்படி? இதோ ஆண்டவின் அடிமை முதல் சொற்படி எனக்கு நிகழட்டும் என்று சொன்னதால் இன்றும் உலக போற்றக்கூடிய தாயாக விளங்குகிறார். இந்த நாளிலே இந்திய வாசங்கள் வாயிலாக
ஆண்டவர் நமக்கு என்ன சொல்கிறார், உண்மையான நோன்பு எது, நம்மையை தாழ்த்தி ஆண்டவருக்கு பணிந்து அவரை அன்பு செய்து வாழ்வதுதான். எனவே நாமும் இந்த நாளிலே ஆண்டவர் சொல்வது போல அவருடைய கட்டளைகளை கடைபிடித்து உண்மையாக அன்பு செய்து நம்மையே தாழ்த்தி வாழ இந்த நாளிலே உருக்கமாக பக்தியோடு ஜெபிக்கலாமா? அழகமிலிரும் அன்னை மரியே, அகில போற்றும் மாதவனே, அன்பு கொண்ட ஆறுதலே, அடைக்கலமே தாய் மரியே, அழகமிலிரும் அன்னை மரியே, அழகமிலிரும் அன்னை மரியே, அகில போற்றும் குலவிளக்கே, அன்பு கொண்டு ஆறுதலே, அடைக்கலமே ஆறுயரே. அம்மா அம்மா என்னை பாருங்கம்மா, அம்மா என்னை பாருங்கம்மா என்று மாதத்துடைய முதல் சனிக்கிழமை அண்ணனுடைய கரங்களில் அண்ணனுடைய பாதத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போம், அவனுடைய குடும்பத்தை ஒப்புக் கொடுப்போம். இதோ குடும்ப வாழ்வை நம்முடைய ஆன்மீகத்தை நாம் சோதித்து பார்க்குற இந்த மாதத்தில் அம்மா இந்த மாதம் முழுவதும் என்னை வழிநடத்துங்கம்மா, கைவிட்டாதீங்கம்மா, ஆசீர்வதிங்கம்மா. உயிருள்ள இறைவனை உயிர் வாழ மக்களித்தாய், உம்மனப்பில் நான் இருக்க வேண்டுமே. உயிருள்ள இறைவனை உயிர் வாழ மக்களித்தாய், உன்னன்பில் இணைக்க வேண்டுமே. உலகம் கவலை எனக்கு எதற்கு, நீ இருக்கும் வேலை. உலக கவலை எனக்கு எதற்கு, நீ இருக்கும் வேலை. அன்னை மாறியே, அன்னை மாறியே, அன்னை மாறியே. உலக கவலை எனக்கு எதற்கு, அம்மா நீ இருக்க, அம்மா நீ இருக்க எனக்கு கவலை இல்லை. இந்த நேரத்தில் ஒருவேளை ஒரு சில கவலைகளோடு கூட நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கலாம். அந்தந்த காண ஒரு திருமணத்தில் எத்தனையோ குறைகள் இருந்தாலும் அந்த குறையை அம்மா பார்த்து அந்த குறைகளை நிவர்த்தி செஞ்சாங்க. ஒருவேளை நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் கூட, நம்முடைய குடும்பத்திலும் கூட ஒரு சில குறைகள் இருக்கலாம், சொல்லுங்கள். ஒருவேளை அதை வெளியில் கூட சொல்ல முடியாத இருக்கலாம். நீங்கள் இருக்கிற இடத்துல உட்காந்து அன்னையிடம் சொல்லுங்கள், அம்மா அம்மா என்னை பாருங்கம்மா, என்னை குடும்பம் குறைபாடு உள்ள குடும்பம், பல குறைகள் வெளியில் சொல்ல முடியலை. அம்மா நீங்கள் தனக்கு ஆறுதல், அம்மா நீங்கள் தனக்கு எல்லாம், உங்களால் முடியுமா? அம்மா என்னை பாருங்கம்மா, என்னை பாருங்கம்மா. அந்த ஏழை வீட்டு திருமணத்தில் அந்த கல்யாணத்தில் அம்மா ஒரு மகிழ்ச்சி கொண்டு வந்தீங்களே, இதோ துயரங்கள் நிறைந்த என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சியை சந்தோஷத்தை கொண்டு வாங்கம்மா. அம்மா என்னை வழிநடத்துங்கம்மா, கைவிட்டாதீங்கம்மா, கைவிட்டாதீங்க, வழி நடத்துங்கம்மா, கைவிட்டாதீங்கம்மா, ஆசீர்வதிங்கம்மா, பரிந்து பேசுங்கம்மா, எனக்காக பரிந்து பேசுங்க, என்னுடைய குடும்பத்திற்காக பரிந்து பேசுங்க தாயே. இல்லாமல் இறக்கமுள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நமக்கு ஆசீர் வழங்குவாராக. ஆமென்.